அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் அந்த ரோல் கேட்டதும் கொஞ்சம் கூட டைமே எடுத்துக்கல, உடனடியாக அவர் ஓகேன்னு சொல்லிட்டார். அதுக்கு நாங்கள் நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டியது. இந்த மாதிரி இஸ் அ வெரி சிம்பிள் அண்ட் ஒன்று வெரி கிரேட். நான் என்ன அவங்க கௌரி சொன்னாங்களோ அந்த மாதிரி நடித்தேன். ஐ வாஸ் டோட்டலி சரண்டர் டு ஹர். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும், பாசிட்டிவ் திங்கிங், டெஃபினெட்லி டயட் அண்ட் யோகா இதெல்லாம் இருக்கு. ஆனா பேசிக் லைஃப்ல சந்தோஷமா பாசிட்டிவாக இருக்கணும். தட் ரியலி ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் தட்ஸ் நமக்கெல்லாம் இது வேண்டாங்க. நான் வருஷத்துக்கு ஒரு படம் நல்ல படம் வந்தால் பண்ணிட்டு என் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதுவே ரோபோ தட் வாஸ் நைஸ். நான் எப்பவும் சொல்லிட்டு இருப்பேன் ஒரு தமிழ் படம் பண்ணுங்கன்ட்டு. இல்லை கண்டிப்பாக அவர் நிறைய தமிழ் படம் பார்த்து அதில் இருந்து ஹிந்தி பண்ணுறாரு. அது நீங்கள் வந்து ரசிகர்கள தான் கேட்கணும், என்ன இப்படி கேட்கணும், அவங்க தான் சொல்லணும் யார் நல்லா இருப்பாங்க.
வருணங்களுக்கு பிறகு சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரியா, ஷீ இஸ் வெரி ஸ்வீட் அண்ட் லவ்லி டு ஒர்க் வித் ஹர். ஷீ ஹஸ் டன் எ கிரேட் ஜாப். ஏன் நடிக்க மாட்டேன், நான் தமிழ் பொண்ணு, கண்டிப்பா தமிழும் நடிப்பேன். என் குழந்தைங்க ரொம்ப சின்னதாங்க, சின்னவங்க, அவங்களை பார்த்துக்கிறதுல இருந்துட்டேன் நான். ஐ வாஸ் பிஸி டேக்கிங் கேர் ஆஃப் தேம். ஆனால் இது கூட நான் இந்த படம் பிளான் பண்ணேன். அவங்க பால்கி, அவங்க கௌரி, அவங்க எனக்கு இந்த ஸ்டோரி சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் இந்த படம் நான் பண்ணேன். நான் எப்பவும் படம், ஈவன் இஃப் ஐ மீன் பாம்பே, கண்டிப்பாக நான் தமிழ் படங்கள் பார்ப்பேன். டிவியில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நைட்டு தூங்கும் போது கூட லாஸ்டில் அந்த டிவி சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது சன் டிவி தமிழ் சேனல் சாங், அப்புறம் இந்த சிரிப்பு சிரிப்பு வருது பாருங்கள். எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. விவேக், அப்புறம் செந்தில், அப்புறம் எல்லோரும் ரொம்ப அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க. அந்த கேரக்டர் இப்படி இந்த சசி கேரக்டரோட மனசை தொட்டுச்சோ அந்த மாதிரி, நத்திங் பர்டிகுலர், அந்த மாதிரி நல்ல ஸ்டோரி எனக்கு பொருத்தமான சப்ஜெக்டாக இருந்தால் கண்டிப்பாக நான் நடிப்பேன். அப்போ தான் நான் வந்திருக்கேன் திரும்பி. முதல்ல என்ன என் படம் பாருங்கள், அதுக்கப்புறம் பார்க்கலாம். தே ஸ்டில் வெரி ஸ்மால் இருக்கு. அதை பற்றி நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இப்போவும் அவங்களை பார்த்தா தே லுக் ஸ்டன்னிங் அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். இட்ஸ் கிரேட் வாட்சிங் தம் ஆன் ஸ்க்ரீன் ஸ்டில். ஏங்க முதல்ல என்ன பாருங்கள், அதுக்கப்புறம் என் குழந்தைங்க பாருங்க. இட்ஸ் அ கிரேட் ஃபீலிங். என்ன இருந்தாலும் நம்ம தமிழ், தெலுங்கு, என்ன மதர் டங், ஸோ அதோட ஒரு சந்தோஷமே பண்ணி. கண்டிப்பாக ஆஸ் அ மதர், ஆஸ் அ ஹியூமன் பீயிங், கண்டிப்பாக நான் இந்த கேரக்டர் ரிலேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் கன்னடம் படம், ஹிந்தி படம், மலையாளம் படம், வித்தவுட் நோயிங் லாங்குவேஜ் நான் நடிச்சிருக்கேன். அப்போது எந்த மாதிரி ஒரு இக்கட்டான இது நடந்திருக்கோ அதை நான், வைல் ஐ வாஸ் டூயிங் திஸ் ஃபிலிம், டெஃபினெட்லி ஐ குட் ரிலேட் டு திஸ் கேரக்டர். அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் அந்த ரோல் கேட்டதும் கொஞ்சம் கூட டைமே எடுத்துக்கல, உடனடியாக அவர் ஓகேன்னு சொல்லிட்டார். அதுக்கு நாங்கள் நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டியது. இந்த மாதிரி இஸ் அ வெரி சிம்பிள் அண்ட் டவுன் டு ரியலி கிரேட் ஃபார் யூ. நான் என்ன அவங்க கௌரி சொன்னாங்களோ அந்த மாதிரி நடித்தேன். ஐ வாஸ் டோட்டலி சரண்டர் டு ஹர். It's all the credit, whatever it is, it goes to her. I was like a newcomer friend of her. Is that how you got a peak period? Secret. What do you say? Agathin Nalagu Mugathil Theriyon Choluvanga Paranga. Avarukku naan romba nandri solanum. Enna naanga andha role kettadum konjam kuda time e eduthukala, udanadiya avaru okay nu sollitaar. Adukku naanga nichayama நன்றி சொல்ல வேண்டியது. இந்த மாதிரி இஸ் அ வெரி சிம்பிள் அண்ட் டவுன் டு ரியலி கிரேட் ஃபார் யூ. நான் என்ன அவங்க கௌரி சொன்னாங்களோ அந்த மாதிரி நடித்தேன். ஐ வாஸ் டோட்டலி சரண்டர் டு ஹர். இட்ஸ் ஆல் த கிரெடிட் வாட் எவர் இட் இஸ் இட் கோஸ் டு ஹர். ஐ வாஸ் லைக் அ நியூ கமர் ஃப்ரெண்ட் ஆஃப் ஹர். இதுதான் அவங்களோட பீக் பீரியட். சீக்ரெட். என்ன கேப்ப, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கணும், பாசிட்டிவ் திங்கிங், டெஃபினெட்லி டயட் அண்ட் யோகா இதெல்லாம் இருக்குது. ஆனால் பேசிக் லைஃப்பில் சந்தோஷமாக பாசிட்டிவாக இருக்கணும். தட் ரியலி ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் யூ. நமக்கெல்லாம் இது வேண்டாங்க. நான் வருஷத்துக்கு ஒரு படம், நல்ல படம் வந்தால் பண்ணிட்டு என் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதுவே ரோபோ. நான் எப்பவும் சொல்லிட்டு இருப்பேன், ஒரு தமிழ் படம் பண்ணுங்கன்ட்டு. இல்லை கண்டிப்பாக, அவர் நிறைய தமிழ் படம் பார்த்து அதுல இருந்து ஹிந்தி பண்றாரு.
அது நீங்க வந்து ரசிகர்கள தான் கேட்கணும், என்ன இப்படி அவங்க தான் சொல்லணும். இந்த நேரத்துக்கு அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே முடிஞ்சிருக்கும்ல. இது வாடகைக்கு போயிட்டாலா? அப்புறம் என்ன ப்ரூ, நீங்க என்ன ப்ரோ இவ்வளவு சோகமா இருக்கீங்க? விடுங்க, அவ போனா என்ன, வேற ஃபிகர் இருக்கு, சோகத்தெல்லாம் விடுங்க. அடா அவளுக்கு யாரு ப்ரோ ஃபீல் பண்ணா? என் காசுல தம்மும் வாங்கிட்டீங்க, சரக்கும் வாங்கிட்டீங்க, காசு இல்ல ப்ரோ. சரி விடுங்க ப்ரோ, நமக்குள்ள என்ன, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. நீ என்ன சைடிஸ்ல ஃபீல் பண்றியா?